திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவ்வளவு வாய்ப்பு மனிதனுக்கு அந்த அவனுக்கிட்ட ஓடுகின்ற மூச்சையே அவன் அறிந்து கொள்ளாமல், அதோட இயல்பு தெரிந்து கொள்ளாமல் வெறு வாழ்க்கை வாழ்கிறான். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. அப்போவே சொல்லிட்டார் திருமொழிதேவர், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாடருக்கு கூற்றை ஒதுக்கும் கூறியதாகினான். கூற்றனு யமனை வெல்லுகின்ற வல்லமை உண்டாகும் சொன்னார். அந்த யமனை வெல்லுகின்ற வல்லமை பெற்ற திருமொழிதேவா, நந்தீசா அகத்தீசா, எனக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும், நீ தடுமாறுகிறேன், ஒன்றொரு கொண்டு செய்கிறேன், பிராணாயம் செய்கிறேன், யோக நெறி செய்கிறேன் என்று நோய்வாய்ப்படுவேன். ஆகவே எனக்கு யோகத்தை பற்றிய பக்தியை சொன்னாய், பக்தி செய்கிற முறையை உன் திருவரால் அறிந்து கொண்டேன், தினமும் திருவடி பூசிக்கும் வாய்ப்பையும் பெற்றுவிட்டேன், உன் அருளை பெற்றுவிட்டேன், உன் அருளை நான் பெற்று நாமத்தை சொல்லும்போதே உன் அருளை பெற்றுவிட்டேன், என்னை சார்ந்திருந்து எனக்கு மூச்சு காற்று மூச்சை லயப்படுத்த அருள் செய்யணும், வாசி வசப்பட்ட அருள் செய்யணும் கேட்டான். 20 வருஷத்துக்கு அப்புறம் 1979 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அமாவாசை அன்று, வியாழக்கிழமை அன்று, அன்று ஆசான் அகத்தீசன் உள்ளே சார்ந்தார். எப்படி 8 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட 20 வருஷம் பாடுபட்டதுக்கப்புறம் உடம்போட சார்ந்து மூச்சு காட்டை சார்ந்திருந்து மூச்சு காட்டை இயக்க செய்து என்ன செய்தார், மூச்சு காற்றி புறம்பு செலுத்தி உள்ளே ஆசான் தங்கிவிட்டார். தங்கி என்னை வஞ்சிக்கப்பட்ட, என்னை தொடர்ந்து பிறகு காரணமான இந்த காமத்தேகத்தை உடைத்து, பொருள்பற்றி உடைத்து, விகாரத்தை உடைத்து இந்த நிலைக்கு ஆசான் என்னைக்கு உயர்த்திருக்கிறார். தற்பயமாக பேச நினைக்க வேண்டாம், தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம நண்பர் தான் இருக்க, நான் தற்பயமாக பேச விரும்பலை. ஆக எப்படி நான் முன்னேறினேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ரோம அகத்தீஸ்வராகத்தீஸ்வராகத்தீஸ்வராகத்தீஸ்வராகத்தீஸ்வரான்னு தொடர்ந்து 15-20 வருஷமாக பாடுபட்டு 79னா கிட்டத்தட்ட நான் 30 வருஷமாக ஆசானை வேண்டியிருக்கிறேன். எப்படி வேண்டியிருக்கேன், முன் ஜென்ம தொடர்பு இது. அந்த முன்ஜென்ம தொடர்பு என்ன செய்தது, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது, பக்தி செலுத்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது. அப்போ உப்புலாம்ப சாப்பிடணும், அதுக்கு வைராக்கியம், ஒரு துறையை அறிந்து கொள்வதற்கும் ஆசி வேண்டும், முன் செய்த நல்வன் இருக்க வேண்டும். முன் செய்த நல்வன் என்ன செய்தது, ஞானிகள் திருவடியை பூஜை செய்தென்று உணர்த்தியது. முன் ஜென்மத்தில் ஞானிகள் தொண்டு செஞ்சதினாலும் பூஜை செய்ததாலும் இந்த ஜென்மத்தில் ஞானிகளை வணங்கினால் நன்மை என்று உணர்த்தப்பட்டுச்சு. இப்போ என்ன செய்தார், 79 அப்புறம் 29ஆம் தேதி உள்ளே சார்ந்து ரெண்டு பக்கம் மூச்சு காட்டையாக செய்து பூர்வமைத்து ஓடிக்கிட்டான். ஒடுங்கின ஆசான் காமமற்றவன், விகாரமற்றவன், சாந்தமே வடிவான முதுபெரும் தலைவன் உள்ளே தங்கினான். தங்கி என்னை வஞ்சித்த தேகத்தை உடைத்திருந்து ஓயத்திருக்கிறான். இந்த வாய்ப்பு எல்லோரும் பெற வேண்டும், அதான் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்பதாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அதான் அவன் திருமலை தேவர் வருத்தப்படுவார், பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிறான் அடிப்பேனார் வருந்துகிறார். பெறுதற்கரிய பிறவி இது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.